புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரமே வந்து எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர். தன்னுன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுன்பான் எங்கனம் ஆளும் அருள்னு கேட்கிறார். மனிதனுக்கு ஆறறிவு கொடுத்தது எதற்காக? விலங்குகள் பறவைகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய குவாலிட்டி இறைவனை அடையக்கூடிய டைரக்ட் அந்த பாஸ் நம்மக்கிட்ட இருக்கு. அந்த பாஸ் நம்மக்கிட்ட இருக்குன்றதுனால நம்ம அதை எப்படி நம்ம மிஸ்யூஸ் பண்ணலாம்? மற்றவனை ஏன் நீ குறை சொல்கிற, மற்றவனை ஏன் நீ இதுக்கு வந்து காரணம் காட்டுற, உனக்குன்னு அறிவை கொடுத்தல அதை நீ பயன்படுத்தினியான்னு கண்டிப்பாக இறைவன் கேட்பார். குருவே சரணம். பரம்பொருள் யோகத்தை பற்றி சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது. இது இறைவன் வந்து நமக்கு கொடுத்த பெரிய அது வரப்பிரசாதம். நம்ம அதுக்கு விலையே சொல்ல முடியாது. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய மாற்றம் எங்கள் வாழ்க்கையில். அது மட்டும் இல்லாமல் ஜீவகாருண்யம், ஒவ்வொரு உயிர்கள்ட்டும் இது இறக்கப்படும் போதும் நல்ல எண்ணங்கள் இறை பக்தியின் மூலமாகவும் பல பல மாற்றங்கள். இதை கொடுத்த குருமார்களுக்கும் மகாவிஷ்ணு தம்பிக்கும் மிகுந்த நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆடு மாடு கோழி இதெல்லாம் வெட்டி சாப்பிட்றாங்களே, பாவம் யாருக்கு போகுது? ஆடு மாடு கோழியை வெட்டுறவங்களுக்கு அந்த பாவம் போகும், சாப்பிட்றவங்களுக்கு போகும், அதில் டவுட்டே வேண்டாம். பல நேரத்தில் இந்த புலால் உண்ணக்கூடாது என்பதை பற்றி நான் தெளிவாக கூறியிருக்கிறேன். இப்போ நான் தான் முட்டா பையன் அப்படின்னா வரவங்கெல்லாம் எப்படி தெளிவு இல்லாமல் இருப்பாங்க? புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரமே வந்து எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர். தன்னுன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுன்பான் எங்கடம் ஆளும் அருள்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன? தன் ஊன் பெருக்கிற்கு, தன் ஊன்னா தனது சதையை பெருக்கிக் கொள்வதற்காக இன்னொரு உயிரினுடைய சுதந்திரத்தில் கை வைத்து அது சந்தோஷமாக விளையாடுது, போகுது, வருது. அந்த சுதந்திரத்தில் கை வச்சு அதை படைச்சது வேற ஒருத்தன், அதை வாழ வைக்கிறது வேற ஒருத்தன், அதில் நீங்கள் தலையிட்டு வெட்டி சாப்பிட்றீங்களே, உங்கள் ஊனை பெருக்குவதற்கு இன்னொரு உயிரை கொன்று அந்த உயிரினுடைய ஊனினை நீங்கள் தின்கின்றீர்களே, நீங்கள் வந்து இறைவனாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள். ஆனால் இறைவன் என்பவன் எல்லா உயிர்களுக்கும் பார்ஷியாலிட்டி இல்லாமல் சக நோக்கத்தோடு எல்லாருக்கும் ஈக்குவலாக அந்த அருள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அருள் செய்பவன், அவனுக்கு பேர் தான் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனாக நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இன்னொரு உயிரை கொன்று சாப்பிட்றீங்க. கொன்று சாப்பிடக்கூடிய நீங்கள் எப்படி பாரபட்சம் இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்ற இறைவனாக இருக்க முடியும்னு கேட்குறார் திருவள்ளுவர். கேட்குறார், நான் கேட்கல. அப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதே கேள்வி தான் நான் திருப்பியும் கேட்குறேன். ஆடு மாடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு வந்து எவ்வளோ சொல்லியும் உங்களுக்கு பல கருத்துக்கள் வரும். நீங்கள் சில பேர் கேட்க மாட்டீங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவீங்க, ஏதோ ஒரு நொண்டி சாக்கு சொல்லுவீங்க, அது என்னமோ நீங்கள் சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய கருத்தை இங்கே நான் பதிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மனிதனுக்கு ஆறறிவு கொடுத்தது எதற்காக? விலங்குகள் பறவைகள் போலவே யோசிப்பதற்காகவா நமக்கு அறிவு இருக்குது? விலங்குகள் பறவைகளை தாண்டியும் நம்ம யோசிக்கணும். விலங்குகள் பறவைகளுக்கெல்லாம் இல்லாத விசேஷ புத்தி, விசேஷ குணம் என்பது மனிதனுக்கு உண்டு. விலங்குகள் பறவைகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய குவாலிட்டி இறைவனை அடையக்கூடிய டைரக்ட் அந்த பாஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பாஸ் நம்மக்கிட்ட இருக்குன்றதுனால நம்ம அதை எப்படி நம்ம மிஸ்யூஸ் பண்ணலாம்? இறைவன் வந்து கருணையே ரூபமான அவர் மனித பிறவி எனும் மாபெரும் பிறவியை கொடுத்துள்ளார். மனித பிறவின்றது ஏதோ உங்களுதுன்னு நினச்சிக்காதீங்க, அது ஒரு ஃபார்ம், அவ்வளோதான். இந்த ஃபார்மில் இருந்து தான் நீங்கள் இறைவனை அடைய முடியுன்றதுக்காக இத்தனை காலகட்டம் நீங்கள் பட்ட கஷ்டத்தின் காரணமாக, அர்ப்பணிப்பின் காரணமாக இந்த உடலை கொடுத்திருக்கின்றார். இந்த உடலுக்குள் அறிவு என்ற ஒன்றையும் வைத்திருக்கிறார். இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அறிவையும் திறமையும் பயன்படுத்தி இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணுமா, இன்னொருத்தரை அழிக்கணுமா, யோசிச்சு பாருங்கள். இல்லை உலகம் இப்படி தான் செயல்படுது, அப்போ நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வச்ச ட்விஸ்டே அப்படி தான். உலகம் எப்படி செயல்பட்டால் உனது அறிவை நீ எப்படி பயன்படுத்தினா, இறைவன் அதை தான் கேட்குறார். ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும், நீ எப்படி இருந்த, அடுத்தவனை பற்றி உனக்கு வேண்டாம், உனக்கு நான் அறிவை கொடுத்தேன், உனக்கு இரண்டு கைகளை கொடுத்தேன், உனக்கு இரண்டு கால்களை கொடுத்தேன், உனக்கு இரண்டு கண்களை கொடுத்தேன், ஒரு மூக்கை கொடுத்தேன், இரண்டு கால்களை கொடுத்தேன்,
ஒரு தலையை கொடுத்தேன், ஒரு இதயத்தை கொடுத்தேன், நுரையீரலை கொடுத்தேன், சிறுநீரகத்தை கொடுத்தேன், கல்லீரலை கொடுத்தேன், கணையத்தை கொடுத்தேன், இத்தனையை கொடுத்தன்ல. எல்லாருக்கும் தனித்தனியாக கொடுத்த மாதிரி தானே உனக்கும் கொடுத்தேன். எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி தானே உனக்கு இந்த பூமியை நான் படைத்தேன். அப்போது நீ தனியாக இந்த உலகத்தை அனுபவிச்சிருக்க, எல்லாமே பண்ணியிருக்க. மற்றவனையே நீ குறை சொல்கிற, மற்றவனையே நீ இதுக்கு வந்து காரணம் காட்டுற, உனக்குன்னு அறிவை கொடுத்தன்ல, அதை நீ பயன்படுத்தினியான்னு கண்டிப்பாக இறைவன் கேட்பார். உலகம் எப்படியோ போயிட்டு போதும், அவன் ஆடு மாடு கோழியை வெட்டுறானா அதுக்குண்டான பாவத்தை அவன் அனுபவிப்பான், அவன் சாப்பிட்றவனை அனுபவிப்பான், வெட்டுறவனை அனுபவிப்பான். ஆனால் சில பேர் இதை புத்திசாலித்தனமாக வேற கேட்குறீங்க, அது யாரோ கொன்னது தானுங்க. யாரோ கொன்னா யாருக்காக கொள்கிறான்? கொன்னாதான் பாவன்றீங்க, தின்னா போச்சுன்றீங்க. யாரோ அவங்க அவங்களுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்களுடைய சுயநலத்துக்கு தகுந்த மாதிரி பழமொழியை மாற்றிட்டீங்க. அது எப்படி கொன்னா பாவம், தின்னா எப்படி போகும்? எனக்கு புரியலையே. அப்போ ஒரு மனுஷனை கொன்னுட்டு அவனுடைய உடலை வந்து இப்போ நீங்கள் வந்து நரமாமிசமாக சாப்பிட்டா அந்த பாவம் போயிடுமா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ணிவிட்டு கொலை பண்ண அந்த உடம்பை பிச்சு சாப்பிட்டுட்டா கொன்னா பாவம் தின்னா போச்சுன்றீங்க, போயிடுமா? எப்படி போகும்? திருவள்ளுவர் சொல்லிட்டார், வள்ளலார் சொல்லிட்டார், ஜீவகாருண்யத்தை பற்றி சிவானந்த பரமஹம்சர் சொல்லிட்டாரு, அகத்தியர் சொல்லிட்டாரு, பெரிய மகான்கள் நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க. பிற உயிர்களை கொள்வதற்கு நமக்கு எந்தவித உரிமையும் கிடையாது, அது இறைவனின் சொத்து, இறைவன் படைத்த சொத்து. அந்த கோழியோ ஆடோ மாடோ பன்றியோ கழுதையோ குதிரையோ உருவாவதற்கு நாம் ஏதும் செய்யவில்லை, அது இயற்கையின் படைப்பு. அந்த இயற்கையின் படைப்பு அழகை ரசிக்கிறதுக்கு வேணால் நமக்கு உரிமை இருக்கே தவிர, அதில் கை வச்சு அதோட உயிரை எடுப்பதற்கு நமக்கு எந்தவித தகுதியும் கிடையாது, எந்தவித உரிமையும் கிடையாது. இந்த பூமியில் வாழ்வதற்கு இறைவன் எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு குவாலிட்டியை கொடுத்து, ஒரு பொறுப்பை கொடுத்து, ஒரு இடத்த கொடுத்துருக்கானோ, அந்த மாதிரி பன்றி கழுதை குதிரை ஆடு மாடு கோழி இது எல்லாமே வாழ்வதற்கும் சக உரிமை இந்த பூமியில் வாழ்வதற்கு அந்த உயிர்களுக்கு உண்டு. எந்த தைரியத்தில் அதை நீங்கள் கொலை பண்ணுறீங்க? யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது? இன்னொன்றையும் கேட்குறேன் நான், இப்போ ஆடு மாடு கோழியை கொல்லாமல் உங்களால் வாழவே முடியாதா? இறைவனுடைய படைப்பு அப்படி இருக்கிறதா? மூச்சு இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. அப்போ மூச்சு அவசியம். சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? வாழ முடியாது, சாப்பாடு அவசியம். நான் நான்வெஜ் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்ல முடியுமா? வெஜ்ஜை சாப்பிட்டே வாழ முடியுமா? அப்போ ஏன் நீங்கள் வெஜ்ஜை சாப்பிட மாட்டீங்க? ப்ரோட்டீன் வேணுமா? ப்ரோட்டீன் வெஜ்ஜில் நிறையா இருக்குது. ஒமேகா 3 வேணுமா? ஒமேகா 3 வெஜ் ஐட்டம்ஸில் நிறையா இருக்குது. எல்லாம் இருக்குது. பார்த்து பார்த்து சர்ச் பண்ணி சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை கொள்றீங்க? நிச்சயமாக சொல்கின்றேன், சத்தியமாக சொல்கின்றேன், எப்போது பிற உயிர்களை காயப்படுத்தி கொன்று அதனுடைய ஊனினை நீங்கள் தின்கின்றீர்களோ, திருவள்ளுவருக்கு மேலே ஒரு பெரிய சித்தம் இந்த உலகத்தில் கிடையாது, வள்ளலாருக்கு மேலே உயர்ந்த கட்ட மகான்கள் இந்த உலகத்தில் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ மாபெரும் நிலையில் இருந்த தவ யோகிகளே, தவ புதல்வர்களே, இறை சக்தியை பெற்றவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, பிற உயிர்களை கொல்லாதீங்கன்றாங்க. வேறு யார் வந்து சொல்லணும் உங்களுக்கு? மற்றதெல்லாம் அவங்க சொல்கிறத கேட்குறீங்க, இதை மட்டும் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்தால் கேட்க மாட்டீங்கன்னா எப்படி? இது எனக்கு தெரியலையே. அப்போ தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், உயிர்களை கொல்வதும் உயிர்களை காயப்படுத்துவதும் மிகவும் தவறுதான். முட்டை சாப்பிட்டாலும் தப்பு தான், ஏன்னா அதுக்குள்ளும் ஒரு உயிர் என்பது இருக்கிறது. நீங்கள் சாப்பிட்றதுனால தான் முட்டையை எடுத்துகிட்டு வராங்க, இல்லாட்டினா அது குஞ்சு பொறித்து அது மற்ற வேலைகளாக அந்த உயிர்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ என்ன மிருகங்களா? இன்னொரு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு மனிதர்கள் ஆயிட்டீங்க, சிந்திக்கக்கூடிய தன்மை வந்துடுச்சு. அப்போ அந்த தன்மையிலிருந்து நீங்கள் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா நிச்சயமாக சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். நம்மளால் மாமிசம் இல்லாமலும் வாழ முடியும், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சைவத்துக்கு மாறுங்கள், இறை அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். நீங்கள் சைவத்துக்கு மாறாமல் அசைவத்திலே இருந்துட்டு எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்காது. இப்போ எந்த உயிர்களாம் கொன்று சாப்பிட்றீங்களோ, அடுத்த ஜென்மத்தில் உங்களோட கொடுமை அட்டூழியம் இந்த ஜென்மத்தில் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் அதே உயிர்களாக பிறந்து அதே வலி வேதனையை இன்னொருவரால் அறுத்து அந்த இரத்தத்தை நீங்கள் உணர்ந்து அந்த வலி வேதனையை அனுபவிப்பீர்கள். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார்.
வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.